170வது வட்டத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் முத்தழகனை ஆதரித்து நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இந்த வட்டத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியின் போது கோட்டூர்புரத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்த அவர், இபிஎஸ் ஓபிஎஸ்இன் தேர்தல் வெற்றி கனவு பலிக்காது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஆட்சி பொறுப்பேற்று 9 மாதத்தில் சொன்ன வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார் எனவும், நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை பொறுத்தவரை 100% திமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வெற்றி பெற்றவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மகிழும்படியாகவும் வாக்களிக்காதவர்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று வருந்தும்படியாகவும் ஆட்சியை நடத்துவோம் என்று சொன்னார். சொன்னதுபடியே கடந்த 9 மாத காலமாக இந்த ஆட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயம் இந்த முறை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை 100% வாக்குகளும் திமுகவுக்கு கிடைக்கும். 100% வெற்றி திமுகவை நோக்கி வரும் என்கின்ற அளவில் தேர்தல் களம் இன்றைக்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் மட்டுமே சென்னை வளர்ச்சி அடைந்தது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வட்ட செயலாளர்கள் மணி, ராஜ்குமார் உட்பட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.